அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலே 66 சங்கீதத்தின் 3 வசனம், தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று இங்கே பக்தன் சொல்கிறார். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் நீர் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். அவர் தம்முடைய கிரியைகளில் பயங்கரமானவர், அவர் பயங்கரமானவர் என்று வேதம் சொல்கிறது. பயங்கரமானவர் மட்டுமல்ல, வல்லமையுள்ளவர். இங்கே அவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமானவரின் வல்லமையின் நிமித்தம் பயங்கரமானவரின் அந்த மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள், ஆனால் அடங்கி போவார்கள். அன்பானவர்களே, அருமையான நம்முடைய வேதத்திலே அருமையான நம்முடைய முன்னோர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள், இச்சகம் பேசினார்கள், ஆனால் அவர்கள் அடங்கி போனார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இச்சகம் பேசினாலும் அவர்கள் அடங்கி போவார்கள். ஏனெனில் தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமை அது மேலானது, அது விலையேறப்பெற்றது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும், பிசாசின் வல்லமையை காட்டிலும் தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமை அது மிகவும் பெரியது. அந்த வல்லமை நிமித்தம் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். அன்பானவர்களே, அந்த வல்லமையை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பயங்கரமான வல்லமை, விலையேற பெற்ற உம்முடைய வல்லமை ஆண்டவரே, நீ கர்த்தர் கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசினாலும் அவர்கள் அடங்கி போவார்கள். அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.